தென் சென்னை வேட்பாளர் மற்றும் வட சென்னை மத்திய சென்னை அதாவது சென்னையில் உள்ள பாஜக வேட்பாளரை ஆதரித்து அவர் வந்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறாரு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற இருக்குது. நாடு முழுக்கவே உள்ள தேர்தல் அரசியல் கட்சிகள்லாம் வந்து தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவதற்காக சென்னைக்கு வர்றாரு. சென்னையில் 6 மணிக்கு மேலே வந்து பிரதமர் மோடி பங்கேற்கும் ஒரு ரோட் ஷோ நடைபெற இருக்கு. இதற்காக தான் பாஜக தொண்டர்கள் ஏராளமானோர் வந்து இங்கே பங்கெடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து இதற்கான போலீஸ் பாதுகாப்பும் செக்யூரிட்டி வந்து மிக பலமான செக்யூரிட்டி பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. நீங்கள் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து மக்கள் எல்லாத்தையும் வந்து காத்து எடுக்கிறத பார்க்க முடியுது. அந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாறுவேடம் அந்த மாதிரியான போட்டு மேலதாரங்கள் மூலங்க வரவேற்பு கொடுக்க அங்கே வந்து தயார் நிலையில் இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு சில பாஜக தொண்டர்கள் நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்து இங்கே பங்கெடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பிரதமர் மோடியோட ஒரு முக்கிய ஒரு கண்ணாக வந்து தமிழ்நாடு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பாஜகவால் மிகப்பெரிய அளவில் வந்து எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ பெற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எப்படியாவது இந்த தேர்தலில் அதிகப்படியான ஒரு வாக்குகளை பெற்றுவிட வேண்டும், அதிக எம்பியை வந்து தமிழ்நாட்டிலிருந்து பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிக தீவிரமாக குறிவச்சு அவங்க வந்து பாஜக தரப்புலேருந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பிரதமர் மோடி வந்து இன்றைக்கி ஒரு வாகன பேரணியில் பங்கெடுத்து இருக்கிறாங்க. வாகன பேரணி அப்படிங்கிறது வந்து பிரச்சார விஷயத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம பார்க்காத ஒன்று. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வந்து அவர் வந்து பிரதமர் மோடி வந்து வாகன பேரணியாக பங்கெடுக்க இருக்கிறாரு. எந்த வாகனத்தில் அவர் வந்து பேரணியாக செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற வாகனம் வந்து முன்னால் இருந்ததையும் நம்ம பார்த்தோம். நிறைய போலீஸார் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பு மக்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம வந்து அங்கே உள்ள மக்கள் யாருக்கிட்டையாவது கூட நம்ம போய் கேட்கலாம். நம்ம அங்கே நேரடியாகவே போய் கேட்கலாம். நம்ம என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்கலாம். இந்த ஒரு அண்ணா இருக்காங்க. வணக்கம். இது புதிய தலைமுறை பேசுறது நேரடியாக. இப்போ பிரதமர் மோடியோட வாகன பேரணி கண்டனம் எப்போ வந்து கால் மணி நேரம் தான். நீங்கள் சென்னையா இல்லை வேறு இடங்கள்ல இருந்து 50 51 என்ன காரணம் இப்போ இந்த இடத்துக்கு இப்போ வந்து வழியாக தான் அவர் பிரதமர் மோடி வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பாதுகாப்பு இந்த ஈஸியாக வர மாதிரி எப்படி இருக்கு இந்த கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? இந்த பிரதமர் மோடிக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கா? நல்லா இருக்கும். மோடியோட எல்லா இடத்துலையுமே தமிழர் ஆக்சுவலாக நம்ம இங்கே அந்த அக்கா கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த அக்கா கிட்ட பேசும்போது நம்ம சொன்ன விஷயம் அப்படின்னு இப்போ காலையில ஒரு மணி நேரம் உங்களுக்கு இந்த உள்ள வரும்போது ஏதாவது பிரச்சனை இருந்ததா இல்லை? நிறைய அந்த டேக் கட்டிட்டு கொடி கோழி கொடி அதை பண்ணப்படாது. சரி, செக்யூரிட்டிக்காக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கட்சி சார் தான் வந்து இல்லை நாங்கள் இதை மாட்டி விட்டாங்க அதெல்லாம் கட்சி சார் கிடையாது. இல்லை ஏதாவது பிரதமர் மோடியை வந்து ஆமாம் பிரைம் மினிஸ்டர் மோடிங்கிறது ஒரு ஆட்சி உலகத்தோட மாணிப்பதார் வந்து போகவே 2 நாளைக்கு இருக்கிறதுனால ஒரு 20
கூட்டத்தில் போகிறதுனால இறங்கி நடந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி கை காலை இப்போ முடித்த உடனே நான் வேலூர் போகணும், நாளைக்கு மகாராஷ்டிரா போகிறாங்க. சாதாரண மனித உழைப்பு மாதிரி தெரியுது, அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கணும் ஒரு ஆள். நம்ம பிரைம் மினிஸ்டர் இல்லையா, இப்போ நம்ம அங்கே நேயர்கள் இங்கே உள்ள தொண்டர்கள்கிட்ட பேசும்போது வந்து அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே உள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு தண்ணீர் பாட்டிலை கூட கொஞ்சம் உள்ளே கொண்டு வர முடியல, அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொன்னாங்க. எந்த ஒரு பொருட்களையுமே அவங்களுக்கு கொண்டு வர முடியல, ஏன்னா அங்கே பிரதமர் மோடி பங்கேற்கிற நிகழ்ச்சி அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து குழந்தைகளோட பங்கெடுத்துருக்காங்க, பல்வேறு பாஜக கட்சியை சார்ந்தவங்க பங்கெடுத்துருக்காங்க, நிறைய பேர் வந்து அதை தாண்டி பிரதமர் மோடியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்சி சாராத நபர்களும் வந்து பங்கெடுத்துருக்கத நம்ம பார்க்க முடியுது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் மோடிக்கு ஆதரவான பாடல்கள் வந்து நிறைய ஒளிபரப்பப்பட்டு வந்து சினிமா பாடல்கள் வந்து பிரதமர் மோடியோட தொடர்பு படுத்தி வந்து அவங்க ஒளிபரப்பப்பட்டுருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு கரகாட்டம் அது மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபடுத்துவதற்கு அவர் வரும்போது வந்து அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக அவங்க தயார் நிலையிலிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மலர்கள் வந்து இப்பொழுது வந்து கொடுக்கும்போது அவர் வரும்போது வந்து இது வந்து அவர் வரும்போது வந்து பிரதமர் மோடிக்கு வந்து பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக வந்து அது வந்து நிறைய பேர் இதில் வந்து அவங்க பிரதமர் மோடிக்கு ஆதரவான பதாகைகள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. பிரதமர் மோடி எங்கள் குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதரவு பதாகைகள் வச்சுருக்குறாங்க. செக்யூரிட்டி நிறையா இருக்குது. நேரம் போக போக நாம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி இங்கே வந்ததும் அப்பவும் வந்து க்ரௌடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து க்ரௌடு அதை விட அதிகமாக இருக்குது. இன்னும் ஒன் ஹவர் கழித்து தான் பிரதமர் மோடியும் பங்கெடுத்துக்க இருக்கிறார். அப்போ இதை விட கூட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு தெரியுது. போலீஸாரும் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து பாதுகாப்பு நிலவரங்களை சோதனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் அடுத்ததாக ஒரு லைவில் வர்றேன். தேங்க்யூ.
சார் அந்த பிஞ்சிருச்சு சார் ஸ்வெட்டர் Thank you.
Thank you.
Bye.
ஃபேஸ்புக் போடுங்க.